அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய தீபாவளி அன்று நாம் செய்ய வேண்டிய லக்ஷ்மி குபீர பூஜை. இந்த தீபாவளி வருவதற்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி எளிய முறையில் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள பல குறிப்புகள் இந்த பதிவில் அடங்கியிருக்குது. தீபாவளி வந்து முப்பத்தொன்னாந்தேதி, இந்த மாதம் முப்பத்தொன்னாந்தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அம்மாவாசை. இந்த அம்மாவாசை தினத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு பெற்றுத்தரும். வட இந்தியர்கள் தந்தேரஸ் அன்னைக்கு, அதாவது 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மாலை நேரத்தில் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பழக்கமோ அப்படி செய்யலாம். பழக்கம் இல்லாதவர்களும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நம்முடைய வறுமை நீக்குவதற்காக, கடன் பிரச்சனை நீங்கி வளமான வாழ்க்கையை, 16 செல்வங்களும் பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று நம்ம வாழ்வதற்கு இந்த லக்ஷ்மி குபேர பூஜை ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. ரொம்ப கிராண்டாகவும் செய்யலாம், சிம்பிளாகவும் செய்யலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, குபேரர் அப்படின்னாலே பச்சை நிறம். அதனால் அனைவரும் பச்சை நிற உடைகளை, அதுவும் நம்மளுடைய பாரம்பரியமான பட்டுப்புடவைகளை உடுத்தி இந்த பூஜையை செய்வது ரொம்ப நல்லது. பச்சை நிற வளையல்கள் போட்டுக்கோங்க, அதை மாதிரி பச்சை நிற குங்குமமும் அணிஞ்சுக்கோங்க. மங்களகரமாக உங்களை எப்படி அலங்கரிக்க முடியுமோ அப்படி அலங்கரிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பூஜையை செஞ்சீங்கனாலே அப்படி ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து ஏற்படுங்க. ஸோ அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து பூஜை செய்யணும், பேசிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பூஜை செய்ய வேண்டிய நேரம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் வேணாம். வியாழக்கிழமை வரதால வியாழக்கிழமை மாலை குபேர காலம் 5-8. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வார வாரம் செய்தாலும் சரி, அல்லது முதல் முறையாக நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாலும் சரி, இதிலிருந்து தொடர்ந்து 48 நாட்கள் சில பேர் செய்வாங்க, இல்லைன்னா வார வாரம் வியாழக்கிழமை செய்வாங்க. எப்படியாக இருந்தாலும் அன்னைக்கே வந்து நீங்கள் ஒரு பிள்ளையார் சுழி போட்டு குபேர பூஜையை நிறைய லக்ஷ்மி வஸ்து பொருட்களோடு நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. இந்த பூஜையை நான் ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சுருக்கிறேங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இதை வந்து நீங்கள் இன்னும் நல்ல பிரம்மாண்டமாகவும் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் சுருக்கமாகவும் செய்யலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பம். எது எப்படியாக இருந்தாலும் இந்த பச்சை நிற துணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனை மேலேயோ அல்லது கீழேயோ இந்த பச்சை நிற துணி அப்படிங்கிறது முக்கியம். இந்த குபேர எண்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து அந்த குபேர எந்திரம் அப்படின்னும் இதை அழைப்பாங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து மனையில் போடலாம், அல்லது தரை சுத்தமாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் பச்சரிசியால் நீங்கள் போடலாம். போட்டுட்டு அதற்கு மேலே நீங்கள் இதை மாதிரி காசுகள், இப்போ பிராஸ்லேயே இருக்குது, அதை வந்து நீங்கள் வைக்கலாம், அல்லது 5 ரூபாய் நாணயங்களை வைக்கலாம். இந்த எண்கள், இந்த சதுரம் போடும்போது இந்த எண்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் மறைக்கக்கூடாது. நீங்கள் பூ வைத்தோ அல்லது காசுகள் வைத்தோ மறைக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க. இப்போது அடுத்தது நம்ம பூஜையை இதை மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்கிறோம். என்கிட்ட இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரர் சிலையும் ஸ்வர்ண மகாலட்சுமி சிலையையும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சாச்சு. உங்கள் வீட்டில் சிலை இல்லைன்னா படம் இருந்ததுன்னா நீங்கள் படம் வைங்க. வெறும் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தால் கூட போதும். பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பு நம்ம விநாயகருக்கு மஞ்சள் பிடிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பு நம்ம அவசியம் வைக்கணும். பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் வழிபட்டுட்டு தான் நம்ம அடுத்த பூஜைகள் எல்லாமே செய்யணும். அதனால் விநாயகர் போற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை பாடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போது நான் வந்து 2 அழகான தீபங்கள் ஏற்றியிருக்கிறேன் பாருங்கள். இது வந்து கல்கட்டாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மாதிரி மகாலட்சுமி தாயாரோட பாதங்கள்லேருந்து தீபம் எரிவது வந்து அவங்களே வந்து நேராக இந்த தீபத்தில் எழுந்தருளி இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகங்க. ஸோ நம்ம 2 சைடும் இதை மாதிரி தீபங்கள் ஏற்றியாச்சு. கீழே நான் வந்து குபேரருக்கு உரிய பச்சை நிற ஸ்டோனில் இவன் நான் தீபம் ஏற்றிருக்கிறேன். எல்லாத்துலேயும் வந்து பச்சை நிற திருநூல் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன், சரிங்களா?
ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு பச்சை நிற குங்குமம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், அதை நீங்கள் கட்டாயம் வைக்கணும். இதை தவிர்த்து நான் வந்து இன்றைக்கி பழங்கள் வச்சுருக்கிற நைவேத்தியமாக, நீங்கள் இது வந்து டெமோ அப்படிங்கிறதால நான் வெறும் பழத்தோடு நிறுத்திட்டேன். நீங்கள் தீபாவளி அன்னைக்கு செய்யும்பொழுது சர்க்கரை பொங்கல், கேசரி, பாயாசம் என்னெல்லாம் உங்களால் வைக்க முடியுமோ நீங்கள் வந்து நல்ல பிரம்மாண்டமாக நைவேத்தியங்கள்லாம் செஞ்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாங்க. இப்போ அடுத்தது என்கிட்ட இருக்கக்கூடிய லக்ஷ்மி வஸ்து பொருட்கள், கோமதி சக்கரம், அதுக்கப்புறம் இந்த சோழி வந்து வச்சுருக்கிறேன், பெரிய சைஸ் சோழி. இதுங்க பார்த்திங்கன்னா தாமரை விதைகள், ஏலக்காய், சிட்டி காஜுலு வச்சுருக்கிறேன், முத்து. முத்துலாம் வந்து ரொம்ப மகாலட்சுமிக்கு உரியது. இங்கே நவரத்னம் வச்சுருக்கிறேன், நவதானியம் வச்சுருக்கிறேன், இங்கே வந்து லகுநாரியல் தேங்காய் வச்சுருக்கிறேன், இது கோமதி சக்கரத்தோட தாய் சங்கு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாதாரண சோழி, இதையும் நான் வச்சுருக்கிறேங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம குபேர குஞ்சம் வச்சு அதற்கு மேலே நம்ம வந்து என்ன வச்சுருக்குறோன்னா மோத்தி சங்கு வச்சுருக்கிறேன், சுதர்சன சங்கு. இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒற்றை கண் தேங்காயும் இருக்குது. இந்த வருடம் நான் புதுசாக வாங்கினது இந்த தீபமும் அதுக்கப்புறம் இந்த ஏற்கலப்பையும் நான் வாங்கியிருக்கிறேங்க. ஒவ்வொரு வருடமும் சில பொருட்களை வாங்குவேன். இது கூடவே நீங்கள் ரூபாய் நோட்டுகள், சில்லறை காசுகள், நீங்கள் அந்த வருஷம் புதுசாக வாங்கின நகை, தங்கமோ வெள்ளியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வழக்கம். அடுத்ததாக இப்போ நான் குடுவை, குபேர குடுவையில் இப்போ 108 காசுகள் வந்து இருக்குது. நீங்கள் இதுவும் பயன்படுத்தலாம், அல்லது நீங்கள் வந்து 5 ரூபாய் நாணயமும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ குபேரர் இந்த மெயின் எல்லாத்தையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, இது எல்லாமே வடக்கு பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா குபேரர் அப்படிங்கிறது அப்படிங்கிறவர் வடதிசையின் அதிபதி. அதனால் நீங்கள் வடக்கு பார்த்து இதை எல்லாமே வையுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் பொருள் வைக்க முடியுமோ அதை வந்து வையுங்க. அவளில் செய்யப்பட்ட நைவேத்தியங்கள் குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நெல்லிக்கனி அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதை மாதிரி மலர்களில் தாமரை மலர், அதையும் வந்து அவசியம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் தீபாவளி அன்னைக்கு செய்ய போகிற பூஜையில் அதை எல்லாத்தையும் சேர்த்துப்பேன். இது வந்து டெமோ அப்படிங்கிறதால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதால நான் இதை வந்து இப்படி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போது இந்த காசு எடுத்துட்டோம் இல்லையா, நீங்கள் விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இடம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஐஸ்வர்ய கோலம், குபேர கோலம் எல்லாமே நீங்கள் ஹிருதய கமலம் எது வேணாலும் நீங்கள் போடலாங்க, நம்மளோட விருப்பம் தான் அது, சரிங்களா. ஸோ இப்போ இந்த காசை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த குபேர மந்திரம் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமஹ அப்படிங்கிறத சொல்லிட்டு குபேரரோட பாதத்தில் இதை வச்சுட்டு இந்த வாய் அகலமான ஒரு கிண்ணத்தில் இதை போடணும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமஹ, அந்த சத்தம் அப்படிங்கிறது கேட்கணும். குறுகிய பவுலில் நீங்கள் போடாதீங்க. ஸோ அடுத்தது இன்னொரு காசு எடுத்துக்கிட்டு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமஹ அப்படின்னு போடலாம். இப்போ நீங்கள் போடுறீங்க இல்லையா, இதில் காசு போட போட இங்கே வச்சுருக்கக்கூடிய லக்ஷ்மி வஸ்து பொருட்கள், இப்போ வந்து முத்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 2 காசு போட்டோம், அடுத்தது வந்து நீங்கள் ஒரு காசு எடுக்கும்போது இதை மாதிரி இந்த லக்ஷ்மி வஸ்து பொருட்களையும் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு குபேரர்கிட்ட காலடியில் வச்சுட்டு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமஹ அப்படின்னு போடலாம். இப்போ அடுத்த தடவை போடும்போது நீங்கள் வந்து சோழி எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வசதியாக அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு தடையும் இந்த 108 காசுகளையும் இப்படி நீங்கள் இப்போ நான் சோழியை இதோடு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமஹ அப்படின்னு அவங்க பாதத்தில் வச்சுட்டு இந்த கிண்ணத்தில் இதை வந்து போட்டுடுங்க. அதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் போடும்போது சிட்டி காஜலெல்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக அர்ச்சனை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப உகந்தது. அதையும் நீங்கள் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய, நான் இப்போ வந்து ரொம்ப எட்டக்க உட்காந்துட்டு இருக்கிறதால என்னால் வந்து கிட்டக்க போய் குபேரர் காலடி கிட்டக்க போக முடியல. ஸோ ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு பண்ணிவிடுங்க. பூக்கள், உதிரி பூக்கள் வச்சுக்கலாம், அச்சதை வச்சுக்கலாம், அதையெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். ஸோ இந்த வஸ்து பொருட்கள்லாம் நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கனாலே உங்களுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம் கிடைக்கும். நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. அதை மாதிரி இந்த வருடம் நான் இந்த ஜேடு மாலை வாங்கியிருந்தேன், பச்சை நிறத்திலான மாலை,
தாயாருக்கு வந்து சொர்ண மகாலட்சுமிக்கு நான் போட்டிருக்கிறேன். இது எல்லாமே நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலங்கார்ஸில் தான் வாங்கினேன். ஒரு வருடம் இது வாங்கினது கிடையாது, பல வருடங்களாக நான் சேமித்தது இது. இது பூஜை அன்னைக்கு நான் இது எல்லாமே பண்ணுவேன், எல்லாத்தையுமே வச்சு நான் செய்கிறது அப்படிங்கிறது வழக்கம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி 108 காசுகள் நம்ம போட்டுட்டதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை நீங்கள் காமிக்கணும். நெய்வேத்தியம்லாம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை, தீபாவளி அன்று மாலை நேரத்தில் தீப தூப ஆராதனை காமிங்க. காமிச்சதுக்கப்புறம் இந்த சில்லற காசுகள் இருக்குது இல்லையா, நான் இப்போ ஜஸ்ட்டு வந்து சும்மா எல்லாத்தையும் போட்டுட்டேன். இந்த காசுகள் இருக்குது இல்லையா, இந்த காசுகளோட சத்தம் வந்து இப்படி கேட்கணும். உங்கள் வீடு முழுக்க இந்த காசோட சத்தம் வந்து கேட்கணும். இதோட எல்லா பொருள் சேர்ந்திருந்தால் கூட இது இதோட சத்தம் வந்து கேட்கணும், சரிங்களா. இந்த சத்தம் தான் குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே கேட்கணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மாதிரி ஒரு கண்ணாடி வச்சுருப்போம், வைக்கணும் நம்ம குபேர பூஜையில். இதை வந்து நம்ம குபேரரை இதில் தெரிகிற மாதிரி நம்ம அவரை வந்து இப்படி காமிக்கணும். ஏன்னா அவர் அவ்வளோ மகிழ்ச்சியோடு இருப்பாராம். ஸோ இதை இந்த கண்ணாடியால் அவரை காண்பிச்சுட்டு அவரை பார்க்க செஞ்சுட்டு நம்ம வச்சிடணும், சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் தீர்த்தம் விழா வருது எல்லாமே நீங்கள் செய்யலாங்க. ஸோ இதுதாங்க வந்து ப்ரொசீஜர். நீங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பூஜையெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இத்தனை பொருள்கள் வைத்து தான் அவசியம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க. நான் ஒவ்வொரு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக வாங்கி இப்போ இத்தனை பொருட்கள் என்கிட்ட இருக்குது. ஸோ வருஷத்தில் ஒரு நாள் தானே நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு நான் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணி நான் செஞ்சுருக்கிறேன். உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அதை வாங்கி செய்யுங்க. அப்படி எதுவும் இல்லாவிட்டால் கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காய், மல்லிகைப்பூ, துளசி இதை மாதிரி கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்து உங்களால் இயன்ற லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து நீங்கள் அவசியம் செய்யுங்க. நம்ம என்ன பொருள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. நம்ம எப்படி நம்பிக்கையோட தூய்மையான பக்தியோட லக்ஷ்மி தாயாரையும் குபேரரையும் வழிபடுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து உங்களால் இயன்ற வகையில் இந்த பூஜையை செஞ்சு லக்ஷ்மி தேவியின் அவங்க பரிபூர்ண ஆசியை நீங்கள் பெற்று வளமான வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.